திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே பொன்னப்பட்டி பேரூராட்சியில் தேமுதிக வேட்பாளர்கள் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இதனையடுத்து தேமுதிக வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மணப்பாறை அருகே பொன்னப்பட்டி பேரூராட்சியில் உள்ள 5 வார்டுகளில் தேமுதிக வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இதில் 5வது வார்டில் சம்சுதீன், 6வது வார்டில் ஜஹாங்கீர், 8வது வார்டில் ஹக்கீம், 13வது வார்டில் ஜெயலட்சுமி, 15வது வார்டில் செல்வி ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இதனையடுத்து தேமுதிக வேட்பாளர்கள் வீதி வீதியாக சென்று முரசு சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினர். 5வது வார்டு வேட்பாளர் சம்சுதீன் சைக்கிளில் ஒவ்வொரு பகுதியாக சென்று மக்களை சந்தித்து தொண்டு பிரசுரம் வழங்கி வாக்கு சேகரித்து வருகிறார். இதேபோல் 8வது வார்டில் வேட்பாளர் ஹக்கீம் புலியை வெயில் காய வைத்துக் கொண்டிருந்த மூதாட்டிக்கு துணையாக புலி உடைத்துக் கொடுத்து விதையை எடுத்தும் வித்தியாசமான முறையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதேபோல் மற்ற வேட்பாளர்களும் தங்கள் பகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனா்